அன்பர்களே வணக்கம். நம்ம இந்த பதிவில் நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் பார்த்துருப்பீங்க, நம்ம மறந்த புண்ணிய செயல்கள். மறந்த அப்படின்னாக்கா நம்ம ஞாபகத்தில் இல்லை, அதெல்லாம் ஒரு புண்ணியமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து கால் பண்ணுறவங்க இல்லை மெசேஜ் பண்ணுறவங்கலாம் சரியா எதை பண்ணிட்டோம், ஏதாவது பாவ கர்மங்கள் இருக்குமா, எதனா புத்திர சந்தானம் இல்லாததுக்கு எதனா இருக்குமா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விங்க கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. சரி, நம்ம பதிவு போகலாம். ஒன்று ஒன்றா சொல்கிறேன் என்னென்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த முன்னோருங்க சொல்லி வச்சாங்க இல்லைன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா அது மேலே ஒரு ஈடுபாடோ நம்பிக்கையோ நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லோரும் எந்திரமயமாக ஓடுறாங்க பணத்து பின்னாடியே. அது கூடவே உங்களால் இயன்றது முடிஞ்சது, இப்போ நான் சொல்ல போகிற நாலஞ்சு புண்ணிய செயல்கள் இல்லைன்னா ஒரு 10, உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் உங்களால் இயன்றவரை 1 ரூபா அளவில் செஞ்சாலும் புண்ணியமே. போகிற போக்கில் போகும்போது நீங்கள் யாருக்கெல்லாம் முடியுமோ செய்யுங்க. நம்ம அது மறைமுகமாக செஞ்சுட்டு தான் இருக்கோம். சீக்கிரமாக அது வந்து சேனல்லையும் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி, அதை காட்டுற மாதிரி செய்கிறோம். சரி, இப்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மரம் வைக்கிறது அப்படின்னு நம்ம நடிகர் விவேக் கூட வந்து சொல்லியிருப்பாங்க, அப்துல் கலாம் ஐயா சொல்லி நான் வந்து 1 கோடி மரம் நடுறதா. அதை நம்ம இளவட்டம் இல்லை நம்ம வந்து பொதுமக்கள் எல்லோரும் எடுத்து செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு செயலில் மரம் வைக்கிறது. மரம் நம்ம வந்து உலகத்துக்கும் நல்லது, நம்ம ஊருக்கும் நல்லது, வைக்கிற நமக்கும் நல்லது. மரம் வச்சால் என்ன, அப்படிப்பட்ட ஒரு பெரிய செயல் என்ன, ஒரு மரம் வாங்கி நட்டுட்டு போகிறதுனால அதெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது அதில். நம்ம வந்து லக்ஷ்மி பின்னாடி, அதாவது பணத்து பின்னாடி ஓடுறோம். அந்த பணம் நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு மரம் எங்கேயாவது கோவில்லையோ குளக்கரையிலையோ ஆத்தங்கரையிலையோ நட்டு விட்டுருங்க. மரம் நட்டிங்க அப்படின்னா இந்த பணம்னு சொல்கிற லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வந்து அபரிவிதமாக வரும். அந்த மரம் எப்படியெல்லாம், எந்த மரமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ராசி நட்சத்திரமோ இல்லைனா உங்கள் கிரக பலன் பார்த்து இந்த மரம் தானோ, பரவாயில்ல நடலாம், எங்கே சொல்கிறாங்களே நடலாம். அப்படி நட்டிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமே உங்கள்கிட்ட வந்து அந்த மரம் வளர்றா போல் நீங்கள் செல்வத்தில் வளருவீங்க. சரி, அடுத்து முன்னோருங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருந்து நம்ம கூட வாழ்ந்து இறந்துருப்பாங்க. அவங்கள நம்ம ஒரு நினைக்கிறோமா, நிறைய பேர் நினைக்கிறாங்க. சில பேர் வந்து வேலை நிமித்தம் காரணமாக நினைக்காமல் இருக்கலாம், இல்லை மறந்துருக்கலாம், இல்லை கோபத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி முன்னோருங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா எல்லா விதமான ஒரு நற்பலன்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து வந்து நமக்கு ஏதாவது செஞ்சுக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக 14 நாளுக்கு ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. விரதம் இருக்குனாக்கா என்ன என்னென்ன நன்மை இருக்கும், என்ன விரதம்னாக்கா வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கலாம். இது வந்து பேஷண்ட்டுங்க இல்லைனா வயது முறிந்தவங்க இல்லை சிறு குழந்தைங்க இல்லை உடல்நல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. நல்லா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 14 நாளுக்கு ஒரு முறை அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ நீங்கள் விரதம் இருக்கலாம். இருந்தால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் உங்கள் உடம்பு முதல்ல வந்து திடகார்த்தமாகும், உள்ளம் வந்து உள்ளம் அப்படின்ற ஒரு நிறைய டென்ஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும், ரொம்ப சுத்தமாக வர மாதிரி இருக்கும். சரி, அடுத்து வாய்ப்பு இருக்கிறவங்க பசுமாடு வளர்க்குறது அப்படின்னு இருக்கும். பசுமாடு வளர்த்தா என்ன, யார் நடக்க போகுது, பால் கறந்து ஊற்றலாம், சம்பாதிக்கலாம், ரைட்டு, அது கூட செய்யலாம். ஆனால் அதுக்கு ஒரு புல் வெட்டின்னு வந்து போடுறதோ இல்லை தண்ணி வைக்கிறதோ இல்லை அதை பராமரிப்பு செய்கிறதோ அதை செஞ்சால் உங்களுடைய அடுத்த சந்ததி, உங்கள் குழந்தைங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு அவங்க வந்து ஈர்த்துட்டு போய் அதை வளர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் அதிகமாக இல்லைன்னா சிறுசாக சொல்லலாம் அப்படின்னா வீட்டில் நம்ம எல்லோரும் துளசி வளர்க்குற பழக்கம் இருக்குது. இது ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம பிறவி முற்பிறவியில் ஏதோ செஞ்ச பிணியோ இல்லைன்னா தவறோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஜென்மத்தில் தொடருது அப்படின்னா அந்த பிறவியில் இருக்கிற அந்த ஒரு உடல் உபாதைன்னு சொல்கிற ஒரு சிலதெல்லாம் கண்டிப்பாக நம்மளை அந்த பிறவி பிணியில் வந்து அறுத்து எடுத்துடும். அது துளசி வளர்க்குறது, தினமும் தண்ணி அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது இல்லைன்னா வணங்குறது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், சின்னதாக அதாவது கொஞ்சம் வயசானவங்க இல்லைன்னா வேலை எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஒரு மணி நேரம் நான் சும்மா தான் இருக்கேன் டிவி முன்னாடியோ ஃபோன் முன்னாடியோ இருக்கேன் அப்படின்னா அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோவிலில் போய் அங்கே வந்து திரு அழகு பரிமாறுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது திரு அழகு பரிமாறுதல் அப்படின்னா சுத்தம் பண்ணுறது உள்ள, அதாவது கோவிலுக்கு உள்ள நடைய இல்லைன்னா உட்கார்ற இடத்துல நடந்து போகிற இடத்துல வந்து சுத்தம் பண்ணுறது. இதை செஞ்சால் என்ன வரும் அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து ஒரு நிறைய சிரமத்தில் இருப்போம், மன கஷ்டத்தில் இருப்போம், இதெல்லாம் வந்து உங்களை விட்டு போயிடும். அடுத்து மந்திர பாடம், மந்திரம் ஏதோ ஒரு மந்திரம் உச்சரிக்கிறோம் இல்லை சொல்கிறோம், இப்போ நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு மந்திர பாடம் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா
ஒரு அபரிவிதமான செல்வம் வந்து உங்களை தேடிக்கிட்டே இருக்குமா, நம்ம எப்போதும் நம்மளை தேடிக்கிட்டே இருக்குமா, அந்த செல்வம் அது உங்களை கிடைக்கும். சரி, முடியாதவங்களுக்கு கல்விக்கு வந்து நம்ம வந்து உதவலாம் அப்படின்னா, முடியாதவங்களுக்கு யாருக்கேனும் ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கலாம், 3 ரூபா 5 ரூபா கொடுத்து அது செஞ்சால் கூட ஒரு உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு, புத்திர சந்தானம் இல்லை இல்லை வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கல்விக்கு உதவுறது. சிறு பிள்ளைங்க, அதாவது ஒரு ஒரு ஒன்னாம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்விக்கு ஏதேனும் ஒரு முன்னோட்டப்பட்ட செயலை நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம சேனல் மூலிமா இதை நம்ம செய்யலாம்னு இருக்கோம். அது உங்கள்கிட்ட நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவாக அதை பதிவு பண்ணுறேன். அந்த புத்திர பாக்கியம் வேணும் இல்லைனாக்கா நிற்கிது, இல்லைனாக்கா போயிட்டே இருக்குது, நம்ம ஒரு 40 நாள் 50 நாள் தள்ளி போகுது, நமக்கு வந்து எதுவும் சரியாக வரல, உடம்புல உபாதை இருக்குது, எது வேணால் இருக்கட்டும், நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளோ 10 நாளில் ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ ஏதாவது நீங்கள் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற ஒரு முடியாத, அதாவது வறுமையில் இருக்கிற சிறு குழந்தைங்களுக்கு ஏதாவது கல்விக்கு முடிஞ்ச கல்வி, அதாவது கல்வி பயில்றதுக்கு நோட்டு புத்தகமாக பென்னோ பென்சிலோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யலாம். இது கட்டாயமாக சித்தர் வாக்கு. இது நாம் வந்து மனுஷராசு பேசின்னு இருக்கோம், சித்தருங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. சரி, அப்புறம் அடுத்து வந்து சுமங்கலி பெண்கள், பெண்களுக்கு எப்படி அப்படின்னா, அப்பப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம கணவர் வெளியே போகிறாரு, எதனா வெளியில் வந்து விபத்துங்க வரலாம், இல்லை சிறு சிறு சண்டை சச்சல் வரலாம், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் ஒரு தடவை சுமங்கலி பூஜைன்னு பண்ணுவாங்க, அதாவது வரமகாலட்சுமி. அது வந்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவரை விட்டு விலகிடும். சரி, அடுத்து யாகம், நம்ம கோவிலுங்களில் யாகம் நடத்துவாங்க. இந்த யாகம் நடத்தும் போது நம்மளால் உட்காந்து மந்திரமோ இல்லைனா முறையாக பூஜையோ பண்ண முடியாதவங்க இந்த யாகத்துக்கு உதவி பண்ணலாம். இந்த உதவி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்சு செய்கிற பாவம், தெரியாமல் செய்கிற பாவம் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். இது முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் முடியுமோ, இது கட்டாயமெல்லாம் இல்லை, யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களாம் செய்யுங்க. அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக இறைவன் நமக்கு கொடுப்பாங்க.